இப்போ நீங்க இந்த இமேஜ்ல ஒரு பிளானட பாக்குறீங்க. இந்த பிளானட்டோட பேர் என்னவா இருக்கும், உங்களுடைய கருத்து நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற சின்ன சின்ன ஹிண்டை நீங்க கவனிக்க. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான கிரகம். நம்ம சூரிய குடும்பத்துல பிரம்மாண்டமான ஒரு கிரகங்கள்ல ஒண்ணு. இந்த கிரகத்துல இப்போ மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. மழை பொழிஞ்சா அங்கே ஹீட் இல்லாமல் தானே இருக்கணும். பட் இங்கே அதீத வெப்பம் ஏற்படுது. அதுக்கான காரணம் என்ன, நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கிரகத்துடைய பேரை நீங்கள் கரெக்டாக கணிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதோடைய பேரை நான் சொல்கிறேன். இந்த கிரகம் தான் சேட்டன், சனி கிரகம். சனி கிரகம் இந்த அளவுக்கு க்ளோ ஆகுதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் இந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்னா, கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட வெவ்வேறு உபகரணங்கள் நமக்கு உதவி பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நேரடியாக எடுக்கப்பட்ட பல இமேஜஸ் அண்ட் அதோடைய டேட்டா, தென் வாய்ஜர் 1, வாய்ஜர் 2 ரொம்ப பிரம்மாண்டமான நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு வெவ்வேறு ப்ரோபும் நமக்கு இந்த டேட்டாவை கொடுத்துருக்கு. இது உட்பட நமக்கு சனி கிரகத்துக்குன்னு தனியாக ஒரு ப்ரோபுன்னு அனுப்பணும் இல்லையா, கெசினி. கெசினி கொடுத்த டேட்டாவும் இந்த 4 வெவ்வேறு உபகரணங்கள் கொடுத்த டேட்டாவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த க்ளோவிங்கான இமேஜ் நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகே, எதுக்காக இந்த கிரகம் க்ளோ ஆகுது? ஒரு சிம்பிளான மேட்டர் ஒன்று சொல்கிறா, இந்த கிரகத்தில் மழை பொழியுது. கிரகத்தில் மழை பொழியறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதி, தென் அதோடைய என்விரான்மெண்ட், அதோடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேசஸ் அண்ட் எலமெண்ட்டை பொறுத்து அது வேறுபடும். ஆனால் இந்த கிரகத்தில் முழுக்க முழுக்க கற்கள் மழை பொழியுது. அதுவும் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் உருவாக்கக்கூடிய கற்கள் கிடையாது. இந்த கிரகத்தில் பிரம்மாண்டமான வளையங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வளையங்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க பனிப்பாறைகள்னால இருக்குது. தென் நம்ம பார்க்குற இந்த கிரகமும் கூட கல் கிரகம் கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு வாயு கிரகமும் கூட. சூரிய குடும்பத்தில் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமான ஈர்ப்பு விசையும் இருக்கக்கூடிய கிரகம்னா இந்த சேட்டன் கிரகத்தை நம்ம அதிகமான ஈர்ப்பு விசையும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா இந்த சேட்டன் கிரகத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சேட்டன் கிரகத்துடைய அதீத ஈர்ப்பு விசை காரணமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களில் இருக்கக்கூடிய பல பாறைகள், அது சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய துகள்களில் இருந்து பிரம்மாண்டமான பாறை வரைக்கும் இந்த கிரகத்துக்குள்ளே விழுகுது. அப்படி விழுகும்போது இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாதிரியான ரொம்ப வினோதமான வாயுக்களோட இது இன்டராக்ட் ஆகுது. இந்த பனிப்பாறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வினோதமான கெமிக்கல்ஸ்னு சொல்லலாம், அந்த கெமிக்கல்ஸ் ப்ளஸ் இந்த கிரகத்துடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாதிரியான முக்கியமான வாயுக்கள் வினை புரிகிறதன் மூலியமாக அந்த இடங்களில் ரொம்ப அதீத வெப்பம் ஏற்படுது. கிரகத்துக்குள்ளே இந்த விண்வெளி பாறை ஒழுகுது அப்படின்னா அதுக்கான ஒரு சில காரணம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு சில தீர்வு விசை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னா இந்த கிரகத்துடைய அதீத ஈர்ப்பு விசை, நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம். சூரியன் எப்பயுமே அமைதியாக இருக்கிறது கிடையாது. சூரியன் திடீர்னு அது கொந்தளிக்கும், அதோடைய கோபம் அதிகமாச்சுன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் எல்லா பகுதிகள்லேயும் அதோடைய புயலை வெளிப்படுத்தும். இதன் காரணமாக இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளையங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப மைனூட்டான மாஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பாறைகள் இந்த ஈர்ப்பு விசைக்குள்ளே விழுகுது. இந்த க்ளோவிங்கான இமேஜை கொடுக்கக்கூடிய டேட்டா நமக்கு இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் கிடச்சிருக்கு, பட் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம சும்மா இருமுனாலோ தும்முனாலோ இதுதான் கொரோனா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. நம்ம முக்கியமான டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நமக்கு செப்டம்பர் 2017 நமக்கு டேட்டாஸ் கிடச்சிது. பட் நம்ம எக்கச்சக்கமான ப்ரோப்ஸ் அதோடைய டேட்டாவை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம் இது தான் அப்படின்றத இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வளையங்கள் மது மதுவாக சிதையறதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய வளையங்களில் இருக்கக்கூடிய பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரகத்துக்குள்ளே விழுகுது. இதோடைய வேறொரு பார்வை, இந்த கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாறைகள் தென் இந்த வளையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரகத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான விஷயமும் கூட. மேலும் விஞ்ஞான உலகத்துக்கு கிடைச்ச இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கிரகத்தில் குறிப்பிட்ட அட்சரேகையில் இதோடைய வளிமண்டலம் ரொம்ப அதீத வெப்பத்தை ஏற்படுத்துது. மற்ற இடங்களுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான வெப்பம் ஏற்படுது. ரொம்ப க்ளோ ஆகுதுன்னா இது நம்ம மனித கண்ணுக்கு தெரியக்கூடிய விசிபிள் லைட்டாக தான் இது வெளிப்படும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. இது விழுகுது வெப்பம் வெளியேறுது அப்படின்னா கண்டிப்பாக புற ஊதா மாதிரியான நம்ம மனித கண்ணுக்கு தெரியாத பல ஒளிகள் வெளியே வரும்.
ஒளிகள் நிலையது கதிர்கள். இந்த கதிர்களை நம்ம தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு வாய்ஜர் 1, வாய்ஜர் 2, கெசினி, இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உட்பட இந்த யூவி மாதிரியான லைட் நம்ம கண்ணுக்கு படும்போது, அதாவது நம்மளுடைய டெலஸ்கோப்புடைய கண்ணுக்கு படும்போது நமக்கு அதிகமான டேட்டா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. முதல் முறையாக இந்த கிரகத்துடைய யூவியை நம்ம, அதாவது இந்த அல்ட்ரா வயலட் இந்த ரேடியேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய முதல் ப்ரோப் பார்த்தோம்னா நம்ம வாய்ஜரை சொல்லலாம். வாய்ஜருடைய ஆய்வுகள் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த சனி கிரகத்துக்குனே உட்பட ஒரு குறிப்பிட்டு ஒரு சின்ன ப்ரோப் ஒன்று அனுப்பியிருக்கோம். 2004 சனிக்கு போன அந்த கெசினி அதிகமான யூவி தரவுகளை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாகவும் அதிகமான யூவி தரவை நம்ம எடுத்திருக்கோம். தென் சர்வதேச அல்ட்ரா வயலட் எக்ஸ்ப்ளோரர் மூலியமாகவும் கூடுதல் தரவுகளை நம்ம எடுத்திருக்கோம். இது 1978 பூமியுடைய சுற்றுப்பாதைக்கு அனுப்பப்பட்ட ஒரு சின்ன டெலஸ்கோப் மாதிரியான ஒரு சின்ன உபகரணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே யூவி தரவு வந்து ரொம்ப துல்லியமாக தான் இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சனியுடைய உண்மையான முகத்தை இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயற்பியல் ரீதியாகவோ வேதியியல் ரீதியாகவோ இந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படின்றதுக்கான சரியான தரவும் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. எல்லாமே நமக்கு கிடைச்சாலுமே இந்த இடத்துல இப்போது உருவாகக்கூடிய வெப்பத்துடைய அளவு என்னன்றதை நம்மளால் கன்ஃபார்மாக அக்யூரேட்டாக பார்க்க முடியலை. பட் இது அதீத வெப்பமாக இருக்கும் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம பிரயோகிக்கலாம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பூமியில் தென் துருவத்தில் அரோரா மாதிரியான கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம். இது எதனால் உருவாகுது? நம்ம ஓன் பிளானட்டான இந்த பூமியுடைய ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சூரியனுடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய சூரிய புயல் மூலமாகவும் அங்கே இன்டராக்ஷன் நடக்கிறனால ஏற்படுது. ஸோ இதே நிகழ்வு தான் இந்த இடத்துல ஏற்படுது. பட் இங்கே எலமெண்ட் அப்படின்றது வேறு வேறையாக இருக்குது. அங்கே சூரிய புயல், தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கே இந்த கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய விண்வெளி பாறை, அங்கே இருக்கக்கூடிய வினோதமான வேதியியல் கலவை, எல்லாமே கலந்துதான் ஒரு வினோதமான ஒரு க்ளோவிங் இமேஜை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், வாய்ஜர் 1, வாய்ஜர் 2, தென் லாஸ்டாக கெசினி. நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். நம்ம கண்டிப்பாக நம்ம தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விண்வெளி பொருள்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆச்சரியம் ஏற்படும் இல்லையா? கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமியிலிருந்து 720-730 ஒளியாண்டு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது, நம்ம கம்பேர் பண்ண வேணாம், நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது பல பில்லியன் மடங்கு மேஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிரம்மாண்ட கருந்துளைக்குள்ளே நீங்கள் போகணும், இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐக்கனில் ஷோ ஆகும், நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பயணங்களாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் டச்சில் இருக்கணும்னா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பேஜஸ் வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.